தெய்வ திருத்தலங்கள் தொடர்கிறது. சீதமளி காலத்து திருக்குறிப்பு தொண்டர்வால் ஆதுலராய் மெலிந்து மிக அழுக்கடைந்த கந்தையுடன் மாதவ வேடம் தாங்கி மாலரியா மலரடிகள் கோதடையா மனத்தவர் முன் குறுநடைகள் கொல குறுகி. இந்த காஞ்சிபுரத்தில் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் அப்படின்ற ஒரு சிவபக்தர் ஏகாலியர் குலத்தில் பிறந்தவர் வாழ்ந்திருந்தார். அவர் சிவனடியார்களுக்கு முக்கியமாக துணிகளை துவைத்து கொடுத்து அதன் பிறகுதான் மற்றவர் துணியை துவைப்பது வழக்கம். இவரை பற்றி சிவபெருமான் அறிந்து இவருடைய தொண்டினை எப்படி இருக்கிறது என்று சோதிப்பதற்காக அவர் இவர்கிட்ட அணுகி இவரிடம் வரும்போது அவர் பார்த்தார், என்னங்க ரொம்ப மெலிந்து போயிருக்கிறீங்க, அதனால் வந்து உங்கள் துணி வந்து ரொம்ப கந்தல் நிறமாக இருக்குது, அழுக்கு அடைஞ்சிருக்குது, இந்த துணி கொடுத்தீங்கன்னா நான் துவைச்சி கொடுக்குறேன் அப்படின்னாரு. அப்போ சிவபெருமான் வந்து, நான் வச்சிருக்கிறது ஒரே துணி, இது சாயந்தரத்துக்குள்ளே உணர்த்தி உழத்தி கொடுக்கணும், கொடுக்கத்தான் தான் கொடுக்குறேன், இல்லாட்டி என்னால் முடியாதுன்னா நான் உடத்தி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவர் அந்த ஆடையை கொடுத்தாரு. அவர் எடுத்துகிட்டு போய் நீர்த்துறையின் கண்மா சொரிந்து மிக புழுக்கி பிரித்துளிக்கும் புகு நேரத்தில் காற்று மழை வந்துவிட்டது. அதனால் வந்து அவரால் வந்து இந்த துணியை வந்து துவைத்து உலர்த்தி கொடுக்க முடியல. அதனால் என்ன பண்ணார், அவருக்கு கொடுத்த நேரம் வந்து நெருங்கி கொண்டே வருகிறது, சிவபெருமான் கொடுத்த நேரம். ஆகையினால் இவருக்கு மனம் முடிஞ்சு போச்சு. இப்போ எங்கேயாவது வீட்டில் வச்சு நம்ம உழைத்திருந்தால் கூட காத்தாரி இருக்கோம் அப்படின்னு அவர் மனம் வந்து என்ன பண்ணார், அவர் சிவபெருமான் வர நேரம் ஆகி போச்சுன்னு சொல்லி, சிவபெருமானு தெரியாது ஆனால் சிவனடியார் வர நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி தன்னுடைய சிரசை கொண்டு போய் அந்த கல் துணி துவைக்கிற கல் மீது வந்து மோத துணிந்தார். அப்படி துணியும் போது அந்த கல்லிலிருந்து ஒரு கை வெளியே வந்து அவருடைய தலையை பிடித்து கொண்டது. அவர் நிமிர்ந்து பார்த்தால் அவர் சிவபெருமான் என்பது நன்றாக எல்லாருக்கும் தெரிந்து அவர் மனங்குளிர சிவபெருமானை வணங்கினார். சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்தார். பிறகு சிவபெருமான் ஏகாம்பரத்துக்கு போயிட்டார். இங்கிருந்து வந்து காட்சி கொடுத்து ஏகாம்பரத்துக்கு போயிட்டார். இந்த அதனால் இந்த கோயிலில் வந்து பெருமானே நேரடியாக வந்ததாக கருதுவதால் ஏகாம்பரத்தில் அபிஷேகம் நடந்தால் இங்கே அபிஷேகம் நடந்த மாதிரி, இங்கே அபிஷேகம் நடந்தால் அதே மாதிரி ஏகாம்பரத்தில் நடந்த மாதிரி அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கிறது. இந்த கோயில் ஒரு ஆன்மீக கோயில், ஆன்மீகத்தில் வந்து அதாவது ஆகம விதிப்படி நடக்கின்ற கோயில். இது சமுதாயத்தில் வந்து ஏகாலிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இந்த கோயிலத்தை நிர்வாகம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும். அத்தகைய நிகழ்வுகள் நடந்தேறி திருக்குறிப்பு தொண்டர் முக்தி அடைந்ததும் இத்திருத்தலம்தான் எனும் பொழுது மெய் சிலிர்க்கிறதல்லவா? ஆம், இத்தகைய திருத்தலங்களை வாழ்வில் ஒரு முறையேனும் வழிபடும் பாக்கியம் கிடைக்கப்பெற வேண்டும். திருக்குறிப்பு தொண்ட நாயனார் இங்கு சிவப்பணி செய்து சிவனுடைய அருளை பெற்று முக்தி அடைந்த ஸ்தலம் முக்தீஸ்வரர். இவ்வாலயத்தில் பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மகாபிரதோஷம், சுக்கரவார பூஜை, செவ்வாய்க்கிழமைகளில் துர்கைக்கு ராகுகால பூஜை, சனிக்கிழமைகளுக்கு சிறப்பு பூஜைகள் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வாலயத்தின் சிறப்பு என்னவென்றால், இவ்வாலயத்தை பக்தர்கள் 11 முறை வலம் வந்து இவ்வாலய சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்தால் அனைத்து விதமான நற்பலங்களும் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும், வியாபாரத்தில் வெற்றி, தொழிலில் அபிவிருத்தி, உத்தியோக உயர்வு, குடும்பத்தில் சிக்கல், அனைத்து பிரச்சனைகளும் நிவர்த்தி அடைந்து அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இவ்விசிவபெருமானை 11 முறை வலம் வந்து அர்ச்சனை செய்தால் அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் என்பது சிறப்பு. கடவுள் சக்தி வாய்ந்தவர் அம்மையப்பன், நாங்கள் தெய்வத்தை தான் நம்பியிருக்கிறோம். கடவுள் எங்களை நல்லா வச்சுருக்காருங்க. செவ்வாய்க்கிழமைனா நல்லா பூஜை நடக்குது, பிரதோஷம் பூஜை நடக்குது, கோயில் நல்லா சிறப்பு வாழ்ந்தது. சக்தி உள்ள அம்மையப்பன் நாங்கள் நம்பியிருக்கிறோம். ஆண்டவன் தான் எங்களுக்கு தோணை. நாங்கள் வாரம் வரோம். கடவுள் எங்களை நல்லா வச்சுருக்காரு. நல்லா பெருமை வாய்ந்த முத்தீஸ்வரர். தரிசன தகவல்கள். தலத்தின் பெயர் காஞ்சிபுரம். சுவாமியின் திருநாமம் ஸ்ரீ முத்தீஸ்வரர். தரிசன நேரம் காலை 5:30 முதல் 12 வரை, மாலை 4 மணி முதல் இரவு 9:30 மணி வரை. தலத்தின் முகவரி ஸ்ரீ முத்தீஸ்வரர் திருக்கோவில், காந்தி சாலை, காஞ்சிபுரம். தொடர்புக்கு 9677840366. ஆக பக்தர்களாகிய நீங்களும் இத்திருத்தலத்திற்கு வருகை தந்து பிரார்த்தனை சிறப்பும் புராண சிறப்பும் பெற்ற முத்தீஸ்வரரை வழிபட்டும் முக்தி மண்டபத்திலிருந்து பெருமானை வணங்கியும்
முன்வினைகளால் ஏற்பட்ட மும்மலங்கள் நீங்க பெற்று பிறவி கடன் நீங்கி கருடேசரையும் வணங்கி எண்ணியது நடந்தேறி வாழ்வில் இன்புற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் மீண்டும் சந்திப்போம் அடுத்த தெய்வ திருத்தலங்கள் நிகழ்ச்சியில். For advertisement, please contact Magic Media Solutions, mobile number 7871050400.